Hi. First of all, 2019, wish you very happy new year. Last week, ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அதாவது ஒரு ஆர்த்த ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து கால் உடஞ்சிருந்துச்சு. அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருந்தா, அவங்க அம்மா வந்து அதை குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு தன்னோட பேக்ல இருந்து டக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து ஒன்று பிளே பண்ணாங்க. உடனே அந்த குழந்தையும் வந்து அதை பார்த்தோன்னா ஓரளவு அந்த அழுதுட்டு இருந்த விஷயம் வந்து சமாதானமாகி அவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரில, டக்குன்னு வந்து அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தை தானா கையில் ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு காரணம். அதாவது இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 337 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கும். உலக அளவில் பார்த்தோம்னா 2.53 பில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுற முறை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 150 முறை என்னால் இதை ஸ்வைப் பண்ணி பார்த்துடுறோம். மெசேஜ் வருதோ இல்லையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மொபைல் ஃபோனை வந்து நம்ம 150 முறையாவது நம்ம அந்த ஃபோனை பார்த்துடுறோம். இப்படி இருக்க காலகட்டத்தில் குழந்தையா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 10 to 13 வயசு இருக்க குழந்தையிலே வந்து சொந்தமாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சென்சஸ் படி. ஸோ இது எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளோட பாதிப்பை தருது அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லணும், பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்மளோட பர்த் ஸ்டேஜ்லேருந்து வந்து ஒரு 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சென்சார் மோட்டார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். சென்சார்ன்றப்ப நம்ம ஃபோனை காதில் வைக்கும் போது சென்சார்ன்றது எப்படி இது பண்ணணும், ஸோ அதே மாதிரி தாங்க ஒரு சின்ன குழந்தையும் நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்குமோ இல்லை கிஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ ஹக் பண்ண எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணும். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னா எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அது எது பண்ணாலுமே அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு தான் அந்த குழந்தை வந்து செய்யுமா. ஸோ அதே போல் இந்த மாதிரி ஒரு டச்னாலையும் ஒரு ஹக்னாலையும் இந்த மாதிரி அது ஃபீல் பண்ணுற ஒரு குழந்தையாக இருக்கும் போது அதே போல் அது வளர சிம்பிள்ஸ் வச்சு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்க முடியும். ஈவன் நம்ம கூட வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டு, இந்த மாதிரி இமிடியேட் பண்ணி காட்டு இப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அது வந்து இந்த உலகத்தோடு வந்து டீல் பண்ணுது. அது அந்த குழந்தைக்கு வந்து இந்த சென்சார் மூலயமா தான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்குது, அதை செய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பொருள் சின்ன பொருள் வச்சு விளையாடுறோம், திருப்பி அந்த பொருள் எடுத்துகிட்டோம், அதே மாதிரி வெறுமனை கையை மட்டும் வச்சு எடுத்தோம்னா கூட அந்த பொருள் இருக்க மாதிரி தான் அந்த குழந்தை வந்து ரியாக்ட் பண்ணும், சிரிக்கும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தைகளோட பேசிக்கான நேச்சர். ஸோ இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒரிஜினல் ஃபீல் இருக்க வேண்டிய ஒரு சென்சார் தெரிய வேண்டிய குழந்தைய நம்ம அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது இந்த மொபைல் ஃபோன். மேக்ஸிமம் இப்போ எல்லார் வீட்லேயும் சோறு ஊட்டுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் இல்லைனா சோறு ஊட்ட முடியாது, இந்த மொபைல் ஃபோன் இல்லைனா அந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அறவே தப்பு. ஸோ என்ன காரணத்துக்காக சொல்கிறோம்னா, நம்மளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த மொபைல் ஃபோன் வந்துடும். நாலு பின்னும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மொபைல் ஃபோனை தான் பெருசாக வச்சுருக்காங்க, இந்த ஸோ நமக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கேஜெட் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்ல வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.